ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஒரு அருமையான டிஃபன் காம்போ, சுட சுட மல்லிப்பூ மாதிரி சாஃப்டான இட்லி, இதுக்கு கூட நல்ல ஒரு மட்டன் குழம்பு. நான்வெஜ் பிரியர்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு காம்போ ரெசிபி, அதுவும் வீக்கெண்டில் சண்டே சமயம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே இட்லி மட்டன் குழம்பு நிறையா பேர் வீட்டில் செய்வோம். பர்டிகுலர்லி பண்டிகை காலங்களில் தீபாவளி சமயம் இந்த இட்லி மட்டன் குழம்பு நிறையா பேர் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஒரு ஃபேமிலியரான காம்போ. ஸோ இன்றைக்கி ரெண்டு ரெசிபி பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டாக நம்ம மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்க. இங்கே 1 கிலோ மட்டனை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சாச்சுங்க. பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணணும் மட்டன், போனோடு இருக்கிற மட்டன் பீசஸ்ஸு. ஸோ மட்டனை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்சாச்சு. இப்போ இதில் 1 சின்ன ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, நல்ல காரமான மிளகாய் பொடி 1 டீஸ்பூன். கூடவே 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாங்க. அடுத்ததாக நல்ல 2 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். அதிகம் புளிக்காத நல்ல தயிர் 2 டேபிள்ஸ்பூன். இந்த தயிர் வந்து நம்ம எதுக்காக சேர்க்குறோன்னா, நல்ல இந்த மட்டனோட இந்த மசாலா தயிரெல்லாம் சேர்த்து நம்ம கலந்து ஊற வச்சோம்னா முத்து நாட்டு கறியாக இருந்தாலும் நல்ல குயிக் அண்ட் சாஃப்டாக வெந்துடும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க. அப்புறம் மிஸ் பண்ணாமல் உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்து கலந்து ஊற வச்சுருங்க. நல்லா உப்பு காரம் பிடிச்சி இந்த தயிரோட மட்டன் நல்லா ஊறிட்டுருக்கட்டும். ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை, 15-20 நிமிஷம் ஊறுட்டுங்க. நம்ம அந்த டைம் கேப்பில் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலா ரெடி பண்ணிடலாம். நல்லா கலந்தாச்சுங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம், இருக்கட்டும் 15 நிமிஷம் அது ஊறிட்டுருக்கட்டும். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். இங்கே ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சாச்சு. பேன் சூடானதுக்கப்புறம் நல்ல 1 ஃபுல் டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இது கூட 2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 துண்டு பட்டை, நல்ல கொஞ்சம் பெரிய பீஸ் பட்டை 1 துண்டு, 4 கிராம்பு, 1 ஏலக்காய். ஏலக்காய் அதிகம் வேண்டாம், 1 போதும். அடுத்ததாக கொஞ்சமாக கல்பாசி. இது சேர்க்கும்போது அந்த வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதில் நல்ல 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுறலாங்க. இந்த ஸ்பைசஸ் எல்லாம் கரிஞ்சிடாமல் நல்லா பொரிஞ்சு வாசனை வரணும். ஸோ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக வறுத்து விடுங்க. நல்ல வாசனை வர வரைக்கும் நல்ல 1-2 நிமிஷம் வறுத்து விடுங்க. இப்போ நல்லா வறுபட்டு வாசனை வருது. இந்த ஸ்டேஜில் மிளகாய் சேர்த்துடலாம். நான் இங்கே 6-7 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நல்ல காரமான மிளகாய் 1 7 சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே மேரினேஷன்லேயும் மிளகாய் தூள் போட்டிருக்கிறோம், ஸோ அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வறுத்து விட்டுடலாங்க. மிளகாவும் நல்லா வறுபட்டுருச்சு, அவ்வளோதான். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா பர்ஃபெக்டாக வறுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸ் எல்லாம் இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாங்க. மிக்ஸி ஜாரில் அந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து விட்டு கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் பருப்பருன்னு பொடிச்சு எடுத்து வச்சுருவோம். இப்போ அதே பேனை ஸ்டவ்வில் வச்சாச்சு. இதில் 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். 1 ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா வதக்கிடலாங்க. இந்த சின்ன வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு அதே பேனில் 2 தக்காளியை கட் பண்ணி போட்டுடலாம். ரஃபாக கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த தக்காளியும் நம்ம இந்த வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கி அரைக்க போகிறோம். தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கணும். பாருங்கள், தக்காளி கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். நம்ம இதையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து இப்படி பருப்பருன்னு பொடிச்சு வச்சுருக்கிற இந்த ஸ்பைசஸோட வதக்குன வெங்காயம் தக்காளியும் சேர்த்து நல்லா அரைச்சிடலாங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு, அவ்வளோதாங்க. நல்லா கமகமன்னு வாசனையோட மசாலா நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது. மட்டன் பீசஸை நல்லா தயிர் மசாலா பொடியெல்லாம் சேர்த்து ஊற வச்சுருந்தோம், அதுவும் நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ குழம்பு தாளிச்சிடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் குக்கர் வச்சாச்சு. குக்கர் சூடானதுக்கப்புறம் நல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்தாச்சு. இந்த ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாங்க. இந்த சோம்பு நல்லா பொரிஞ்சு வாசனை வரட்டும். இப்போ நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை 1 கொத்து,
கூடவே பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும். பொறுமையாக நல்லா வதக்கி விடுங்க. பாருங்க, வெங்காயம் நல்ல ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்தாச்சு. இந்த இஞ்சி பூண்டு விழுதுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடணும். பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு. அந்த ரா ஃப்ளேவர்லாம் போய் நல்லா கமகமன்னு வாசனை வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் மசாலா பொடியெல்லாம் சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சுருந்த மட்டன் பீசஸை சேர்த்துடலாங்க. மட்டன் பீசஸ் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். அதாவது இந்த மட்டன் கொஞ்சம் நல்லா வதங்கி தண்ணி விட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துடலாங்க. ஸோ இருக்கட்டும், இப்போ நம்ம குக்கர் மூடியை ஜஸ்ட் அப்படியே மேலே வச்சு விட்டுலாம். இப்போ ப்ராப்பராக மூடியெல்லாம் வெயிட்டெல்லாம் போட வேண்டாம், ஜஸ்ட் இப்படி வச்சு விடுங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டுங்க. வதங்கினதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள், தண்ணி விட்டு வதங்கி வந்திருக்கு. நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை, மட்டனே நல்லா வதங்கி தண்ணி விட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக நல்லா கமகமன்னு அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துடலாங்க. மசாலா சேர்த்தாச்சு, இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது நம்மளுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாங்க. அப்புறம் குக்கரில் நம்ம மட்டன் குழம்பு தாளித்து விடுறோம். ஸோ தண்ணி பெருசாக சுண்டி வராது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி அளவாக வச்சுக்கோங்க. இல்லைனா குழம்பு ரொம்ப சலசலன்னு தண்ணி மாதிரி இருக்குங்க. ஸோ கொஞ்சம் குழம்பு கெட்டியாக வேணும்னு விருப்பப்படுறவங்க அளவாக தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தண்ணியெல்லாம் விட்டு நல்லா கலந்தாச்சுங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஏற்கனவே நம்ம மேரினேட் பண்ணும்போது உப்பு சேர்த்து கலந்து ஊற வச்சுருந்தோம். ஸோ அதை ஞாபகம் வச்சுட்டு இப்போ சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு. குழம்பு நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி போட்டுடலாம். நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். அவ்வளோதாங்க, எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டு விட்டுடலாம். இப்போ குக்கர் மூடியை நல்லா டைட்டாக போட்டு க்ளோஸ் பண்ணி வெயிட் வச்சு விட்டு ஒரு 5-6 விசிலுக்கு நம்ம குக் பண்ணி எடுப்போம். நல்ல மட்டன் பர்ஃபெக்டாக வெந்துடும். முத்துநாட்டு கறியாக இருந்தால் இன்னும் கூட 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் எடுத்துருக்கிற மட்டனை பொறுத்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நல்ல விசிலெல்லாம் வந்து அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறம் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணலாம். வாவ், நல்ல கமகமன்னு வாசனையோட பர்ஃபெக்டாக அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்ல அருமையாக மட்டன் குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது. மட்டனும் நல்லா பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. அவ்வளோதாங்க, சுவையான மட்டன் குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. நல்ல கமகமன்னு வாசனையோட சுட சுட மட்டன் குழம்பு ரெடி. சுட சுட இட்லியும் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா மல்லிப்பூ மாதிரி சாஃப்டான இட்லி பாருங்கள். நல்ல பந்து பந்தாக இட்லி நல்ல சாஃப்டாக இருக்குது. துணியில் ஒட்டாமல் வருது பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நல்ல சாஃப்டாக இட்லி செய்யறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இட்லி மாவு அரைக்கிறதுக்கு எண்ணெய் ரேஷியோவில் ரைஸும் உளுந்தும் ஊற வைக்கணுங்கிறத பார்த்துடலாம். நான் இங்கே எடுத்துக்கிறது இட்லி ரைஸ். நல்ல மணிமணியாக முத்து முத்தாக இருக்கிற இட்லி புழுங்கல் அரிசி 4 டம்ளர் அளந்தெடுத்துக்கிறேன். நல்ல டம்ளரை நிறச்சி அளந்துக்கிறேன். 2, 3, 4. ஸோ 4 டம்ளர் ரைஸ் எடுத்தாச்சு. இதை நல்லா கழுவிடுவோம். 3 வாட்டி கழுவியாச்சுங்க. இப்போ இதில் நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். ஒரு மினிமம் ஒரு 3-4 மணி நேரம்னாலும் இட்லி அரிசி நல்லா ஊறணும். இருக்கட்டும், இதை மூடி வச்சிடலாம். அடுத்தது உளுந்து அளந்தெடுத்துக்கலாங்க. இட்லி அரிசி அளந்த அதே டம்ளரில் இங்கே உருட்டு உளுந்து அளந்து எடுத்துக்கிறேன். புது உளுந்து இது, நல்ல மாவாகும். தலை தட்டி அளந்து 1 டம்ளருக்கு உளுந்து சேர்த்தாச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இப்போ இந்த உளுந்தை நல்ல ஒரு 2-3 வாட்டி கழுவிடலாம். பாருங்கள், உளுந்து நல்லா கழுவியாச்சு. இதுவும் நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். ஒரு 3-4 மணி நேரம் ஊறிட்டுருக்கட்டும். 4 மணி நேரம் ஆச்சு. பாருங்கள், உளுந்தெல்லாம் நல்லா ஊறிடுச்சு, அரிசியும் ஊறிடுச்சு. இப்போ நம்ம அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டாக நம்ம உளுந்து அரைச்சிக்கலாம். இங்கே கிரைண்டரில் அரைச்சிக்கிறேன். உளுந்து நல்லா ஒரு 25 நிமிஷம்
கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஆட்டணும். பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும், எடுத்தால் அப்படியே காற்று மாதிரி இருக்கணும். ஸோ நல்ல ஒரு ஃப்ளஃபியான உளுந்து மாவு ரெடி. இதை ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருவோம். உளுந்து எடுத்தாச்சு, பதே கிரைண்டரில் ஒரு டம்ளர் தண்ணியை விட்டுட்டு ஊறின அரிசியை போட்டு விட்டு ஆட்டலாம். ஃபஸ்ட்டு தண்ணி விட்டு அதுக்கப்புறம் தான் அரிசி போடணும், அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா அரைப்படும். ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிசி அரைச்சி எடுத்துட்டோம்னா கிரைண்டர் கழுவுறது ஈஸியாக இருக்கும். அது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உளுந்து ஃபஸ்ட்டாக சேர்த்து நல்லா ஃப்ளஃபி அண்ட் சாஃப்டாக அரைச்சி எடுத்துட்டு இப்போ நம்ம அரிசியை அரைச்சிட்ருக்குறோம். அரிசியும் அதே மாதிரி ஒரு 27-28 நிமிஷம் நான் இந்த கிரைண்டரில் அரைப்பேன். பாருங்கள், நல்லா அரைப்பட்டுருச்சு. அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 90% அரைப்பட்டிருக்கணும். அதாவது நம்ம விரல் எப்படி எடுத்து பார்த்தோம்னா கொஞ்சம் பருப்பருன்னு இருக்கணும் அந்த ரைஸு. ரொம்ப ஃபைன் பேஸ்ட் ஆக்க வேண்டாம், அப்போ இட்லி நல்லா வரும். அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அரைச்சி வச்சுருந்த உளுந்து மாவோட அரிசி மாவு சேர்த்தாச்சு, தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. நல்லா கையை விட்டு கலந்துருவோம். அரிசி உளுந்து மாவை நல்லா கலந்துருவோம். நல்லா இப்படி அடித்து கலந்து விடுங்க. மினிமம் ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. இட்லிக்கு மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. இந்த பக்குவத்தில் இருக்கணும், அப்போ தான் வந்து இட்லி நல்லா பஃபியாக நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை ரெண்டு பாத்திரத்தில் பிரித்து ஊற்றி வச்சுக்கிறேன், ஏன்னா புளிச்சு பொங்கி வர்றதுக்கு அப்போ தான் சரியாக இருக்கும். இங்கே ரெண்டு பாத்திரத்தில் ஊற்றி ஒரு தட்டு போட்டு மூடி எடுத்து வச்சாச்சுங்க. ஒரு 7-8 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம், நல்லா புளிச்சிருக்கும். இங்கே 8 மணி நேரம் ஆச்சு, மாவு பாருங்கள் நல்லா புளிச்சிருக்குது. பாருங்கள், புளிச்சு பொங்கி நிற்கிது. இதை நல்லா லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம இட்லி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா புளிச்சிருக்குது, நல்லா அது ஃப்ளஃபியாக இருக்குது. பாருங்கள், மாவு மாவு இப்படி இருந்தால் தான் இட்லி நல்லா வரும். நல்லா லைட்டாக கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இட்லி ஊற்றிடலாம். இங்கே இட்லி பாத்திரத்தில் ஆல்ரெடி தண்ணி வச்சு கொதிக்கறக்கு வச்சுருக்கிறேன், அது பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இட்லி ஊற்றின தட்டை வந்து உள்ளே வச்சிடலாம். நான் இங்கே 2 தட்டு இட்லி வைக்கிறேன். மூடி வச்சு ஒரு 8-10 நிமிஷம் வேக விடுவேங்க. இங்கே 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். வாவ், நல்ல சுட சுட நல்ல ஃப்ளஃபியான இட்லி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கையை ஈரம் பண்ணிக்கிட்டு தொட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு விரலுக்கு ஒட்டாது மாவு. அவ்வளோதான், இட்லி பர்ஃபெக்டாக ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இட்லி தட்டை இட்லி பாத்திரத்துலேருந்து வெளியே எடுத்து ஒரு பிளேட்டில் கவிழ்த்து போட்டு அந்த துணி மேலே கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விடுவோம். 1 நிமிஷம் ஆற விட்டுட்டு நம்ம துணி அப்படியே மெல்லமாக எடுத்து விட்டோம்னா பர்ஃபெக்டாக துணியில் ஒட்டாமல் இட்லி வரும். பாருங்கள், அழகாக இட்லி வருது. இட்லி நல்ல சாஃப்டாக இருக்குது. அவ்வளோதாங்க, சுட சுட ஜம்முன்னு அருமையான சாஃப்டான இட்லி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி 2 ரெசிபி பார்த்தோம், நல்ல சாஃப்டான இட்லி கூடவே அருமையான மட்டன் குழம்பு. நான்வெஜ் பிரியர்களுக்கு ரொம்ப ஒரு பிடிச்சமான காம்போ ரெசிபி இது. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.